அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே குமாரபாளையம் ப்ராஜெக்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம்னா, காலம் காங்கிரீட் போடுறோம். எதுக்காகனா, பிளிந்த் லெவல்லேருந்து பிளிந்த் பீம்லேருந்து பேஸ்மெண்ட் வரைக்குமான காலம் காங்கிரீட் போடுறோம். நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா, ஷார்ட்ரு பில்டிங்க்கும் போட்டிருந்தோம், காம்பவுண்ட் வாலுக்கும் போட்டிருந்தோம். இன்றைக்கி தொடர்ந்து வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து பெட்டியெல்லாம் கொண்டு வந்து மாட்டி இன்றைக்கி வந்து காலம் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். காலம் காங்கிரீட் எதனால் போடுறோம்னா, பேஸ்மெண்ட் ஹைட்டு நல்லா உயரும். இந்த பீமுக்கு மேலேயே 4.5 அடி இருக்குது காலம் போட வேண்டியது, அதுக்கு மேலே பெல்ட் இருக்குது. ஒரு 5.5 அடி பீமுக்கு மேலே பேஸ்மெண்ட் வரதுனால காலம் காங்கிரீட்டாகவே போட்டு அதை வருவிட்டு நம்ம செவ்வறு போடலாங்கிறதுனால காலம் காங்கிரீட் போட்டுருக்கோம். காலம் காங்கிரீட் போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும், அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், முக்கிய விஷயம் என்ன பார்க்கணும், இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேயே 6 மணிக்கே வந்துட்டாங்க ஆளுங்க. ஆளுங்க வந்துட்டு பெட்டியெல்லாம் எடுத்து மாட்ட ஆரம்பிச்சாச்சு, வேலை போயிட்டுருக்கு. பெட்டி மாட்டுறதுக்கு முன்னாடி கம்பியில் வந்து ரெஸ்ட் ரூம் ஒரு நேற்று அப்ளை பண்ணியிருந்தோம். அது வந்து வாஷபிள் தான், அதை வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிட்டோம். அதனால தான் பாருங்கள் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. பாருங்கள், ரெஸ்ட் ரூம் ஒரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணது தான். அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோட நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் ஒரு அப்ளை பண்ணி ஃபுல்லாக ரெஸ்ட் ரிமூவ் பண்ணது. இப்போ பாருங்கள் கம்பி பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கு. அந்தளவுக்கு ரெஸ்ட் ஆகல, இருந்தாலுமே ஓரளவுக்கு இதுவாக இருந்துச்சு. சரி, ரெஸ்ட் ரூம் ஒரு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஓனர் ஃபீல் பண்ணாங்க, சரின்னு போட சொல்லியிருந்தோம். நல்லா தான் இருக்குது அது போட்டதும். ரெஸ்ட் ரூம் ஒரு போட்டோம்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெட்டி மாட்டணும், இல்லை வேறு எதாவது வேலை செஞ்சாலும் செய்யணும். இன்றைக்கி வந்து காங்கிரீட் போடுறோம். காலம் காங்கிரீட் போடும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்மள்கிட்ட ரெடியாக இருக்கணும், அந்த போடுறதுக்கு முன்னாடி நம்ம தோது பண்ணி வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல வந்து விஷயம் ஷார்ட்ரு. ஷார்ட்ரு போட்டிருக்கணும். ஷார்ட்ரு போடாமல் இருந்ததுன்னா செட் ஆகாது, அது ஓகே. ஷார்ட்ரு போட்டோம். அடுத்தபடியே தேவையான காலம் பாக்ஸு, காலம் பாக்ஸு, அதுக்கு தேவையான போல்டு நட்டு, அதுக்கு தேவையான ஸ்பேனர்ஸு, அதெல்லாம் வேணும். வைப்ரேட்டர், வைப்ரேட்டர் ரெண்டு வைப்ரேட்டர் இன்றைக்கி சொல்லியிருக்கோம். அதுமாதிரி இந்த உயரமான இதுக்கு இந்த மாதிரி குதிரைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி மேலே ஏறி நின்று வேலை செய்கிறதுக்கு குதிரை உங்கள்கிட்ட சொந்தமாக இருந்தாலும், இது நாங்கள் சைட்டுக்கு ரெண்டு சொந்தமாக அடிச்சிருக்கோம், வாடகைக்கும் 2-3 எடுத்துருந்துருக்கோம். அதுக்கு மட்டும் பெட்டிக்கு வந்து சப்போர்ட் வைக்கிறதுக்கு முட்டு மரம் வேணும். ஏன்னா தூக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து முட்டு மரம்லாம் தேவைப்படுது. காங்கிரீட்டு தேவையான மணல், சிமெண்ட், ஜல்லி, காங்கிரீட் கெமிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து கொத்தனாவுக்கு தேவையான டூல்ஸு, அவங்க கையில் வச்சுருக்க டூல்ஸு, தூக்குண்டு, கரண, இது மாதிரி விஷயங்கள். கரண்ட் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். சடவுன் இருந்ததுன்னா தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். வைப்ரேட்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். இன்றைக்கி சடவுன் எதுவும் கிடையாது, அதனால நாங்கள் வைப்ரேட்டரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காலையிலே தண்ணியும் ஊற்றுட்டாச்சு, கையோடு வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக க்யூரிங் பண்ணியாச்சு. பெட்டிக்கு மேலே லெவலு இதில் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். தெரியுது அந்த வெயில் அடிக்குது. ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லெவல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா காலத்துலேயும் கடத்திருக்கிறோம். இது வந்து 8 அடி வச்சு கடத்திருக்கிறோம். 7 அடி பெட்டிங்கிறதால 8 அடி வச்சு கடத்திருக்கோம். அதுலேருந்து 3.5 அடி இறக்கி பண்ணணும் காங்கிட்டு. 3 அடி 3 அங்கெல்லாம் இறக்கி இறக்கி காங்கிட்டு பண்ணணும். அதுக்கு ஒரு கம்பியில் மார்க் பண்ணி கொடுத்துருவோம். அந்த கம்பியை வச்சு பார்த்துக்கலாம் மேலே ஏறுறவங்க. 3.5 அடினா பெட்டிக்கு மேலே 1 அடி இருக்குது, அதுலேருந்து 3.5 அடி இறக்கி பண்ணணும். மொத்தத்தில் 4.5 அடி காங்கிட்டு வரும் இந்த பெட்டி வெள்ளத்துலேயும். லெவலில் தான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெட்டி மாட்டினதையும் மேஸ்திரி வந்து தூக்கு பார்த்துட்டுருக்கிறாரு. காயின்ட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை தூக்கு பார்த்து செட் பண்ணிக்கிறாரு, மரம்லாம் வச்சுக்கிறாரு. காயின்ட் போட்டதுக்கு அப்புறமும் ஒரு தடவை தூக்கு பார்க்கணும். மிக்சி ரிஷி M20 1:2:3 நாங்கள் போடுறோம். ஆக்சுவல் ரிஷி 1:1.5:3. ஃபஸ்ட்டு பெட்டி அதில் மாட்ட சொல்லுங்க மிஸ்ரி. அந்த 3 பெட்டி மாட்டிவிட்டு அந்த லைன் முடிஞ்சுது. காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 டீமாக பிரித்து விட்டாச்சு. 2 பாக்ஸு ஒரே நேரத்தில் போடுறாங்க. 4 ஸ்டூல் இருக்குது, 2 ஸ்டூல் ஒரு பாக்ஸுக்குன்னு போட்டு வைப்ரேட்டர் போடுறதுக்கு, காங்கிரீட் போடுறதுக்கு, அளவு பார்க்குறதுக்கு 2 கம்பி தனியாக கொடுத்துருக்கு. ஆளுங்களும் அந்தளவுக்கு இருக்காங்க. ஏன்னா 50 பாக்ஸு பண்ணோம்,
ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு சென்ட்ரிங் கொடுத்து தனியாக பாக்ஸ் புக் பண்ணிட்டுருக்குறாங்க. காங்கிரீட்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பதமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு காங்கிரீட் வந்து நல்லா தரமாக குவாலிட்டி அமையும். தண்ணி நிறையா ஊற்றினாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியாக ஊற்றினாலும் பிரச்சனை. தம்பி தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னு என்ன ஆகுனா சிமெண்ட் பால் கரைஞ்சி தனியாக ஓடிடும், ஜல்லி மட்டும்தான் இருக்கும். காங்கிரீட்டில் ரொம்பவும் தண்ணி கம்மியாக போட்டிங்கன்னா பேக்கிங் போய் ஆகாமல் கணிக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரெண்டுலேயுமே பிரச்சனை தான். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் நீங்கள் போடுறீங்க லோடுக்கு அப்படின்னா ஒரு 22 லிட்டர்லேருந்து 25 லிட்டருக்குள்ளே பயன்படுத்தலாம். அதை எப்படி சொல்லணும்னா 0.45 to 0.5 சொல்லுவாங்க வாட்டர் சிமெண்ட் ரேஷியோங்கிறத. அதை எப்படி எடுத்துக்கணும்னா மூட்டைக்கு தான், மூட்டை வந்து 50 கிலோ இன்டு 0.45 இல்லைனா 0.5 போடும்போது 22.5 லிட்டர்லேருந்து 25 லிட்டருக்குள்ளே வரும் கணக்கு. M20 கிரேடுக்கு போதுமான வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அது. அது மாதிரி மிக்சிங் ரேஷியோவும் கவனமாக இருக்கணும். 1, 2, 3 அப்படின்னு போகிறோம். ஒரு மூட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4.5 பவுண்டு வருது. ஒரு மூட்டையை பிரித்து கொடுத்தோம்னா அவங்க வச்சுருக்க பண்ணால் 4.5 பவுண்டு சிமெண்ட் வருது. அதனால் ஒரு மூட்டை எடுக்கும்போது 4.5 பவுண்டு சிமெண்ட் எடுக்கிறதுக்கு சமம். அதனால் வந்து 9 பவுண்டு மணல் எடுத்துக்கிறோம் 2 பங்கு, 13.5 பவுண்டு ஜல்லிக்கு 14 பவுண்டு ஜல்லியாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 ரேஷியோவில் வந்து ஜல்லியை போடுறோம். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.45 to 0.5 மாதிரி பயன்படுத்துகிறோம். கெமிக்கல் வந்து காங்கிரீட் கெமிக்கல் வந்து 200 ml யூஸ் பண்ணுறோம் ஒரு மூட்டைக்கு. அது எதனால்னா ஒர்க்கபிலிட்டி கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் நம்மளுக்கு, அதனால் வேலை நம்மளுக்கு கொஞ்சம் தரமாக அமையும். இப்போ வந்து அடுத்ததாக என்ன பண்ணுறோம்னா வைப்ரேட்டர் கொடுத்து பக்காவாக காங்கிரீட் பேக்கிங் மட்டும் வந்துட்டுருக்கிறோம். சுற்றியில் வச்சுட்டு சைடில் தட்டி விடணும். காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே கவர் பிளாக் வச்சு கம்பியை மேலே சென்டராக வச்சுட்டு மேலேருந்து அளவு இருக்குது, அளவு கம்பிக்காக வந்து அளவுக்காக காங்கிரீட் இறக்கி போட்டு காயின் போட்டதுக்கப்புறம் பாக்ஸை வந்து ஒரு தடவை தூக்கி பார்த்து விடணும். தூக்கி பார்த்ததுக்கப்புறம் பாக்ஸில் வந்து டச் பண்ணக்கூடாது. பாக்ஸில் திருகல் இருந்ததுன்னா ஆப்போசிட்டு ரெண்டு முட்டு போட்டு திருகல் எடுத்து விடணும். காயின் போட்ட பாக்ஸ் வந்து தூக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஏற்றுங்க. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. அந்த படி போ. ஓகே ஓகே ஓகே, இந்த பக்கம் கொடுங்க. ம் இல்லையே, இந்த பக்கம் தான் கொடுக்கணும். அந்த பக்கம் தான் இந்த எடுத்துருவாங்க. சரி போகுது, முட்டு போகுது பாருங்க. ஆ பாருங்க பாருங்க, இப்போ பாருங்க, ஏறிச்சு பாருங்க. பீஸ் வச்சு போட்டா நிற்கும், கரெக்டாக வச்சு பாருங்க. அங்கே பாருங்க ஜல்லி, சப்ப ஜல்லி போய் உட்காரணும். இந்த ஜல்லி நிற்காது, இது மாதிரி வைக்கக்கூடாது. முக்கா ஜல்லி இருக்குல்ல, முக்கா ஜல்லி ஒன்று வச்சிங்கன்னா போதும். முக்கா ஜல்லி போய் கடிச்சிட்டு உட்காந்தா தான் நவுறாது முட்டு. ஆ விடுங்க, சரியா போச்சு, சரியா போச்சு, ஓகே. ம், எப்பவுமே முட்டுக்கு அடியில்
காங்கிரீட் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஓகே, இப்போ எப்படி இருக்கு ரெண்டு பக்கமும்? கார்னர் தான் பார்க்கணும், இது சென்று நம்ம 9-5 தானே அகலம் ஒன்னையால் போயிடுச்சுல. இப்போ திருகல் இருந்து எடுத்து விட்டோம் பார்த்தீங்களா, திருகல் எடுக்கணும்னா கார்னர் தான். ஆ இது ஓகே, அந்த பெட்ரூமில் பார்த்துல அது பார்க்க இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி ஃபஸ்ட்டே பார்த்தாச்சுங்க சார். ரெண்டும் பார்த்துருக்கு, இதுவும் பார்த்தாச்சு இதுவும் பார்த்தாச்சு, அது பார்க்கணும். அந்த பக்கம் பார்த்துங்க, அந்த பக்கம் கார்னர் போட்டு முட்டணும். அந்த வண்டி எடுக்கட்டும், அந்த கையிலேருந்து தள்ளுங்க, அதை மட்டும் தள்ளுங்க. பேச ஏத்துங்க, பேசா லூஸ் சொல்லுங்க, பேசா லூஸ் பேசா போதும், கரெக்டாக இருக்கு. படைக்கல்ல வச்சுருங்க, வண்டி எடுத்துமா அந்த பக்கம் மட்டும் ஒரு முட்டு கொடுத்தீங்கன்னா, அந்த வண்டி எடுத்தோடனே அந்த பக்கம் ஒரு முட்டு கொடுத்துருங்க. லூயி வந்து செக் பண்ணுறாரு கரெக்டாக இருக்கா, அந்த மூனைகளோடய இறக்கி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்காக வச்சு ஒரு ஒரு காலமுமே செக் பண்ணிட்டு வர்றாரு பர்சனலாக. ஏன்னா கீழே வந்து குழிக்குள்ளே போட்டப்போ எங்களுக்கு ஒரு 4-5 காலம் வந்து ஒன்றங்களாம் ரெண்டங்களாம் மாதிரி ஏற்றி போட்டாங்க, ஏடி பெட்டி மாட்டி போட்டப்ப அதுலேருந்து ஃபுல்லாகவே நம்மளே பர்சனலாக செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காங்கிட்டையுமே ஹைட்டு செக் பண்ணுது, ஒரு காலமுமே ஹைட்டு செக் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். கரெக்டாக இருக்கா, குறைவாக தானே இருக்கே, அது பரவாயில்ல. தள்ளுங்க தள்ளுங்க, இல்லை அப்படிதான் வரும். எங்கே வச்சிருக்கீங்க முட்டை? அந்த வாரம் வைங்க, ஆ சென்ட்ரா போட்டு தள்ளிவிடுங்க, நல்லா கார்னரில் போடுங்க. இருங்க 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 தள்ளாதீங்க.
அதிகமாக தான் இருக்குது. ஒரு நாள் லூஸ் வைங்க. என்ன ஒரு நாள் லூஸ் வைங்க. ஆ இது ஓகே. இந்த பக்கம் வைங்க. இந்த காரணம் வைங்க. இந்த காரணம் வைங்க. அதை கொஞ்சம் டைட் வைங்க. நான் காரணம் வச்சு வைங்க. கார் நல்லா போட்டு ஏற்றணும். என்னைய பாருங்க, வெட்டி வந்து கார் நல்லா மரம் போடணும். அப்படி போடணும். ஏற்றிட்டு தாங்க வைக்கணும் சொல்லி. அது ஏதோ ஒன்று பொறுக்கிப்பார். ஏற்றுங்க. தூக்கி போடுங்க. நல்லா தூக்கி போடுங்க. தவறாது பாருங்க. அப்படி வந்து பண்ணாதானே. ஒரு ஒரு ஏத்து ஏத்துங்க. இறங்குங்க, கீழே இறங்குங்க. ஆ ஓகே. இந்த பக்கம் பார்த்துங்க அப்படியே. அது ஓகே ஆச்சா. இந்த கை, இந்த கை பார்த்துங்க. ஆ ஓகே ஓகே. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த காரணம் போட்டு அங்க இருந்தாங்க. அந்த காரணம் பாருங்க மிஸ்ரே. ஓகே. ம் ஓகே. இதை பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேவா? சரி ஓகேவா. ஓகே.
பில்டிங்கில் இருக்கிற 24 காலமும் சாப்பாட்டுக்கு முன்னாடி போட்டோம். சாப்பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடியே வந்து காமன் ரோல்லையும் ஒரு 4 காலம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து மீதி காலம் காமன் ரோலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் தான், பில்டிங்க்கு காமௌண்டு எல்லாத்துக்குமே சேம் கிரேடு, சேம் ப்ரொசீஜர் தான். ஹைட்டு மட்டும் மாறும், அதுக்காக லெவல் கொடுத்துருக்கோம், அதுக்காக வந்து கனெக்ட் போட்டுக்க வேண்டியதான். காமன் ரோல் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டிங் போட்டு பீம் பிடிச்சி காலம் போட்டு பண்ணும்போது அது பில்டிங் நிற்கிற வரைக்கும் நிற்கும், அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைப் இருக்குது, அதில் இது வந்து பெஸ்ட்டு மெத்தடு. இண்டிவிஜுவல் ஃபுட்டிங் போட்டு பீம் இது மாதிரி டைப் பண்ணி காலம் ரைஸ் பண்ணி பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்து 9 கல் போட்டு கட்டி பூசி மண் போட்டு அதுக்கு மேலே வேணால் நீங்கள் 4.5 இல்லை 9 எடுத்துகிட்டு போய்க்கலாம். தூக்கி பார்த்தாச்சா மிஸ்திரி? ஓகே. ஓகே. இன்றைக்கி வந்து மாதம் எல்லா காலமுமே போட்டோம். 50 காலம் மொத்தம் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 2 காலம் வந்து வேணாம்னு சொல்லி நிறுத்திட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பில்டிங்கில் வந்து ஒரு 24 காலமும் காம்பவுண்டில் வந்து இப்போதைக்கு 26 காலமும் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 2 காலம் இப்போ வந்து வேணாம்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த காலம் ஒன்றும் இந்த காலம் ஒன்றும் 20 அடி கேப் இருக்கிற காலம் இது. எதனால்னா இதில் வந்து கார் பார்க்கிங் கேட்டுக்காக ரெடி பண்ண வேண்டியது. இப்போதைக்கு ஜாமான்லாம் இறக்கணும்ட்டு இந்த பீமே இதில் கனெக்ட் பண்ணலை, இதோட அதையும் நிறுத்திட்டோம். இதில் வந்து கார் பார்க்கிங்காக இன்னும் 2 காலம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே கிராஸ் பண்ணி போட போகிறோம். ரைட் ஆங்கிளுக்காக இடத்துலேயே சின்னதாக ஒரு கிராஸ் எடுத்து ரைட் ஆங்கிளுக்காக பண்ண போகிறோம். அது பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எதனால் பண்ணுறேன். அதுலேருந்து இப்படி போகும், இதில் ஒரு பீம் போய் அங்கே போய் இங்கே வரும். இதில் வந்து ஒரு 4 லென்த்து 2 குட்டை பீம் போடுறதுக்கு, அதனால் இந்த காலம் போடாமல் அந்த இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு போகலான்ட்டு மொத்தத்தில் 48 காலம் இன்றைக்கி வந்து நாங்கள் கான்க்ரீட் பிளான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ போகும்போது 2 பெட்டி எடுத்துகிட்டு வரல, எடுக்க போகும்போதே பிளான் பண்ணி வேணாம்னு சொல்லி இது பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக இதுதான் இப்போ ப்ராஜெக்டோடைய லுக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஈஸ்ட் பக்கம் ரோடு, நம்ம இப்போ மண் அடித்து இதெல்லாம் ஹைட் பண்ணியிருக்கோம், பள்ளமாக இருந்துச்சு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா இந்த பக்கம் அடிக்கிருக்க இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் லெவல் பண்ணி இதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரோடோடைய இதுவும் நம்மளுக்கு இதுவாகிடும். இதில் வந்து இது முடிஞ்சுன்னா இந்த பக்கம் டிச்சுமே இது மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. அதை கொஞ்சம் எலிவேட் பண்ணி வைரம் பண்ணி இந்த மாதிரி கருங்கல்லாம் போட்டு இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதையும் நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டால் மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்காமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இதை பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த பக்கம் ரீட்டைனிங் வேலை வேலை மட்டும் பண்ணிக்கிறது. அந்த கார்னரில் கொஞ்சம் வேலை இருக்குது, அது வந்து அந்த இபி மீட்ரு இருக்குது அந்த வீட்டோடது, அதை எடுத்தாங்கன்னா நம்ம அதை திருப்பிட்டு அது மொத்தமாக நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளானு. இப்போதைக்கு வந்து இந்த காலம்லாம் முடிஞ்சிச்சு. இந்த காலம் பிரிச்சுட்டு பேஸ்மெண்ட்டுக்கு ஃப்ளையர்ஸ் கல் சேலத்துலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். அந்த 9x9x4 இருக்கிற கல் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது வந்துன்னா பேஸ்மெண்ட்டு, அது மாதிரி காமன் ரோலுடைய பேஸ்மெண்ட், இதெல்லாத்தையுமே ப்ரிக்கொர்க் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு மேலே டைபீம் பெல்ட் வருது, டைபீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டு பூசிட்டு கிராவல் அடித்து ஃபில்லிங் பண்ணி ஒன்றரை சொல்லி போகிறது. இதுதான் இந்த அடுத்தடுத்த கட்டண வேலைகள். பாக்ஸு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு, ரொம்ப ஒரு பார்க்கவே ரொம்ப அருமையாகவும் இருக்குது. வேலைகள் அனைத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தோம்னா காம்பவுண்ட் வால் காலம், பில்டிங் காலம் அனைத்தும் ஒரே ஃப்ரேமில் தர்ற மாதிரி இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை இன்னும் எடுத்து பேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு கம்பைண்டாக ஒரு ஒருங்கிணைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம்.
மழை சீசனுக்கு முன்னாடியே எல்லா மண் விலையும் முடிச்சிட்டோம்னா மழை சீசனில் நம்ம பில்டிங் விலையை மட்டும் பார்த்துட்ருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. எல்லா காங்கிரீட்டுமே நாங்கள் வந்து மிக்சர் மிஷினில் தான் போட்டுக்கிட்டுருக்கோம். ஒன்றரை ஜல்லி, காலம் காங்கிரீட்டு, பீம் காங்கிரீட்டு எல்லாமே வந்து மிக்சர் மிஷின் தான் போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் சைட்டில் வந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சில இடத்துல ரொம்ப கம்மியான மூட்டை இருக்குது, கையிலே போட்டுக்கிறேன்னு அவங்க வந்து விருப்பப்படும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி பக்காவை போடுங்க அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம். மற்றபடி வந்து மிக்சர் மிஷின் வச்சு போடும்போது நம்மளுக்கு மிக்சிங் நல்லா கிடைக்கும். குவாலிட்டி, காங்கிரீட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். வேலையும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஓவர்லோடாக தெரியாது, ரொம்ப டயர்டாக மாட்டாங்க ஆளுங்க. அந்த மிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அது ப்ராப்பரான மிக்சிங் கிடைக்காமே இப்போ கையால் கண்டும் போது அது இன்றைக்கெலாம் ஒரு 30 சுவிட்ச முட்டை ஓடும். பில்டிங்க்கே ஒரு 21 முட்டை ஓடிச்சு. எல்லாம் பார்க்கும்போது ஒரு 30 முட்டை கிண்டணுங்கிறது கஷ்டம். ஆளுங்கன்னா மிக்சர் மிஷின் இருக்குன்னா போட்டு எடுத்து வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நான் சொல்கிறது தான், மிக்சர் மிஷின் வச்சு போடும்போது ரேஷியோ, மிக்சிங் ரேஷியோ ப்ராப்பராக நம்ம பார்க்கணும், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பார்க்கணும். அதுமாரி காங்கிட்டு கேஸ்டிங் பண்ணிட்டு ப்ராப்பராக வைப்ரேட்டர் பண்ணி காங்கிட்டு குத்தி விட்டு பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜல்லி வைக்கிறது, தூக்குண்டு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கவனித்து எடுத்துகிட்டு வரணும். இந்த இடம் தான் கனெக்ட் பண்ண வேண்டிய இடம். இந்த இடம் எடுத்துகிட்டு இதை எடுத்துருந்து இப்படி எடுத்துருந்து இங்கே ஒரு காலம் பாட்டி இதை ஆர்சி வாழவும், இதுக்கப்புறம் இந்த காலத்தை இதோட நிறுத்தி இந்த பீமை கொண்டு போய் அது மேலே உட்கார வச்சு அதை கன்னியூ பண்ணி எடுத்துகிட்டு வரணும். விருந்து பீம் சைடு பிரிச்சிருக்கிறது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா இருக்கு இல்லைங்களா? எப்படி இருக்குன்னு நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். காமௌண்டில் பொறுத்த வரைக்கும் அந்த சைடு சைடு வைக்க முடியல, வச்சா எடுக்க முடியாது. மூணு சைடு தான், ரெண்டு சைடு இந்த நெத்தி மட்டும் தான் வச்சுருக்கோம். அதுக்காக பக்கம் தூக்குண்டு வச்சு தூக்கு பார்த்து பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆணி போட்டு பலகையில் பீஸ் அடித்து அந்த காங்கிட்டு வெளில வர மாதிரி இருக்கிறதுக்கு ரெடி பண்ணி இருக்கிறோம். இதில் இருக்கிற 2, 4, 3, 7 காலமும் அந்த மெத்தடில் தான் இப்போ போட்டுகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, காங்கிரீட் எல்லாமே ரொம்ப சூப்பராக போட்டோம். ஒரு 50 காலமாக பிளான் பண்ணி 48 காலமாக பண்ணோம். அதுக்கு எதனால் நாங்கள் 2 காலம் ஸ்கிப் பண்ணியிருக்கோங்கிறதும் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலைல ஒரு 6 மணிக்கு பெட்டி மாட்ட ஆரம்பித்தாங்க, ஒரு 9:30 காங்கிரீட் போட ஆரம்பித்தோம், மதியம் சாப்பாடு விட்டோம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே முடிச்சாச்சு, 48 காலம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு மிஷின் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீம் நல்லா டீம் சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம 50 காலம் 100 காலம் கூட ஒரு நாளைக்கு நம்ம போட முடியும். ஒரு சில இடத்துலலாம் 9 காலம் போடுறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். இங்கே வந்து பாருங்கள், 48 காலம் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம், மாட்டியிருக்கோம், போட்டிருக்கோம். ஆளுங்களாம் அந்தளவுக்கு மாசாக கொண்டு வரணும். ஆளுங்க வேணும், சப்போர்ட் வேணும், மேஸ்திரி உள்ள சப்போர்ட் வேணும். ரவி மிஸ்திரி, செங்குட்டு மிஸ்திரி எல்லாருமே நல்லா சப்போர்ட்டு. லூயிஸ் இருக்கிறதும் நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டு. லூயிஸ் எல்லாமே நம்ம சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி ரொம்ப அருமையாக இருக்குது. வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைட்லேருந்து நல்லா நுணுக்கமான வீடியோக்கள் தெளிவாக பண்ணிகிட்ருக்கிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.